சுனியா விவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு எளிய மருத்துவ குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பாடாக படுத்தக்கூடியது வந்து சளி. அந்த சளி தொல்லையினால எல்லாரும் ரொம்பவே அவதிப்படுறாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி அதுக்கு நிவாரணம் தரலான்றதை பற்றி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் வெல்லம், ஓமம், தனியா, சீரகம், மிளகு, ஒரு துண்டு சித்தரத்தை, இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சு சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா போட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப குறைஞ்ச தண்ணில் வந்து நீங்கள் லேசாக கருகாமல் வந்து நல்லா வறுத்துக்கணும். தனியாவோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது வந்து சீரகம். சீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்தது ஓமம். ஓமம் வந்து 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த சித்திரத்தை வந்து நம்ம வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக தட்டிட்டு இது கூட சேர்த்து நம்ம அப்புறமா பொடிச்சுக்கலாம். இதெல்லாம் லேசாக நல்லா கருகாமல் இப்படி வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்ததும் போதும். ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம வறுத்துட்டோம். இதை வந்து லேசாக வந்து 1/5 பொடிச்சும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியேவும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட இந்த சித்திரத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி இதில் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒன்றா கொதிக்க வைக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, இந்த எல்லா பொருட்களையும் அதில் சேர்த்துடலாம். நீங்கள் இதை மிக்சியில் 1/5 பொடிச்சும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பொடிக்கும் போது இந்த அளவுக்கு தேவைப்படாது, இதில் பாதி அளவுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு 2 டம்ளர் வந்து நல்லா கொதிச்சு 1 டம்ளராக வரணும், அந்த வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம அப்படியே குடிக்க முடியாது, கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால இது கூட நாட்டு சர்க்கரை அல்லது வந்து வெல்லம், தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கலந்துட்டு குடிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த மருந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சளிக்கு ரொம்பவே நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது. இது வந்து இருமல், மூக்கிலேருந்து நீர் வழிதல், மூச்சு திணறுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் கோல்டுனால, அதெல்லாம் வந்து சீக்கிரமே சரியாயிடும். இதை டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாவே 1 வாரத்திலே உங்களுக்கு சளி தொல்லையெல்லாம் ஃபுல்லாக நீங்கி நிவாரணம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.